இன்று நியூயார்க் நகரில் ஜல்லிக்கட்டு காதலராக இந்தியன் எம்பசிக்கு முன்னுக்கு நடக்கும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான போராட்டம். நாங்கள் இங்கே எல்லாரும் இங்கே அமெரிக்கா மாநகரத்தில் இருக்கிற நியூயார்க் நகரத்தில் இந்தியன் எம்பசி முன்னாடி ஜல்லிக்கட்டு சப்போர்ட் பண்ணி நாங்கள் எல்லாரும் இங்கே முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கோம். அப்படியே இந்தியன் கவுன்சில் இருந்து எங்களிடமிருந்து மனு கேட்டதன் காரணமாக எங்களின் சார்பாக மனு ஒன்று தயார் செய்யப்பட்டுக் கொண்டுள்ளது. இந்த மூன்று சட்டங்களும் தான் நாங்கள் இந்திய அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்ப்பது. அமன் ப்ரிவென்ஷன் ஆஃப் குவாலிட்டி டு அனிமல்ஸ், இந்த சட்டத்தின் கீழே Remove jallikattu from list of animal fight according to the Act of 1960 section 11N. இதில் வந்து அனிமல் ஃபைட்ன்றதுல வந்து ஜல்லிக்கட்டை நீக்கணும். அடுத்தது மேக் சேஞ்சஸ் செக்ஷன் 1103, அதில் ஜூஸ் புல் ஃபார் ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சர், அந்த ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சர் ஈவெண்ட்டுக்காக மிருகங்களை பயன்படுத்தியாலும் எந்த ஒரு மாற்றம் வேணும். மற்றது இதே சட்டத்தின்கள் தான் ஸ்பெஷல் ரூல் நம்பர் 27, இது மிலிட்டரி போலீஸ் மற்றும் சயின்டிஸ்ட் அவர்கள் சில மிருகங்களை பாவிக்கலாம் உபயோகிக்கலாம் அவர்களுடைய வேலை நிமித்தமாக என்று அந்த ரூலில் புல்ஸ் அதாவது எமது காளை மாடுகள் அதை பயன்படுத்தலாம், அதாவது அதுக்கு ஒரு ஸ்பெஷல் செக்ஷன் ஒன்று உருவாக்க வேண்டும். இதுதான் நாங்கள் இந்தியன் அரசாங்கத்திடம் எதிர்பார்ப்பது. அமன் பிசிஏ என்பது அமன் ப்ரிவென்ஷன் ஆஃப் குவாலிட்டி டு அனிமல்ஸ், இதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் கவர்மெண்ட் எங்களுக்கு தமிழக மீனவ பிரச்சனை, தமிழக விவசாயிகள் பிரச்சனை, காவேரி இஷ்யூ, பெர்மனன்ட் ஜஸ்டிஸ் ஃபார் ஜல்லிக்கட்டு, எங்களுக்கு நிரந்தர தீர்வு வேணும். எங்களுக்கு டெம்பரரியான தீர்வு தேவையில்லை, எங்களுக்கு நிரந்தரமான தீர்வு வேணும். அதுக்காகத்தான் எங்களுடைய மாணவர்கள் அவர்களுடன் இணைந்து அவர்களுடைய பெற்றோர்கள் அனைவரும் தமிழகமே இணைந்து போராடி கொண்டிருக்கிறது. தமிழகம் மட்டுமல்ல வெளிநாட்டு வாழ் தமிழ் உணர்வாளர்களும் இதுக்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறார்கள். மற்றும் தமிழக காவல்துறை மற்றும் தமிழக அரசாங்கம், இந்திய அரசு மாணவர்கள் தாக்கப்பட்டு வருகிறார்கள். இதற்கு நாங்கள் எங்களுடைய கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 7 நாட்கள் அமைதியாக போராடிய மாணவர்கள் வன்முறையில் இறங்க வாய்ப்பில்லை. சில அந்நிய சக்திகள் அதாவது அரசியல் நோக்குகள் சார்பாக எங்களுடைய மாணவர் அணியினருக்குள் புகுந்து சில பாதக செயல்களை செய்து வருகிறார்கள். இதை தமிழக அரசு உற்று நோக்க வேண்டும். மாணவர்களும் இணைந்திருப்பது போல இப்போ அமைந்திருக்க வேண்டும்.
இந்தியன் கன்சல்டன்ட் ஜெனரல் அலுவலகத்திலிருந்து எங்களிடமிருந்து நோக்கு எங்களுடைய நோக்கு காரணமான ஒரு அறிக்கை கேட்டிருந்தார்கள். அது தயார் செய்யப்பட்டு வருகிறது. எழுதி முடிந்தவுடன் அவர்களிடம் சமர்ப்பிக்கப்படும் எங்களுடைய கோரிக்கை. தெரியாதாக்கள் வந்து இப்படி வன்முறை செயல்களில் ஈடுபடுறாங்க. அது ஸ்டூடெண்ட் செய்ய இல்லை, ஸ்டூடெண்ட் மீது கண்மூடித்தனமாக தாக்குறத நிறுத்தணும். பெண்கள் குழந்தைகள் அனைவரும் தாக்கப்படுறார்கள், அது கூடாது. ஏழு நாள் அமைதியா போராடினாங்க, இப்படி வன்முறை நடங்க வாய்ப்பு இல்லை. சொல்லுங்க. இந்த வாசகம் பீட்டாவின் நோக்கு சம்பந்தப்பட்டது. எங்களுடைய கலாச்சாரமான கோழி சண்டை, அந்த 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 விளையாட்டை பயன் பண்ணி ஃபார்ம் கோழிகளை இறக்குமதி பண்ணார்கள். நாட்டு நாயை பேன் பண்ணி வெளிநாட்டு நாயை இறக்கினார்கள். அதே மாதிரி நாட்டு மாடுகளை பேன் பண்ணி வெளிநாட்டு மாடுகளை இறக்கி எமது இனத்தை அழிப்பதற்கும் எமது கலாச்சாரத்தை அழிப்பதற்குமான நோக்கு இது. இதில் இருக்கும் வியாபார தந்திரங்களை மக்கள் வேண்ட வேண்டும். So, the organization is called PETA. They're from America, they went to India. They banned, they call animal care. So they went there and they banned our cultural game and the culture, you know, the country dog. They banned it and they imported from foreign. And those animals, they need everything from foreign. Foreign medicine, foreign food and everything, yeah. The cow, see, look at this. மாத்திப்பிடி அம்மா
இன்று விழுகிற ஒவ்வொரு அடியும் நாளைய தமிழக அரசியல் மாற்றங்கள். நீங்கள் கை வைப்பது மாணவனிடம் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள்ட்ட இருக்கிற கேமரா பார்க்கணும். அட இதோ இருக்கா வாஜி காட்டி வாசி 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 அனிமல் Remove jallikattu from the list of animal fight according to the Act of 1916, Section 11M. This is not animal fight. Make a change in Section 11, which is used both for traditional and cultural events, and add goals under special Section number 27 made for military, police, and scientists. Police should stop beating Tamil Nadu young protesters who have been protesting obediently without causing chaos for our own rights. We obey the rules and regulations, but we want a permanent solution to conduct jallikattu every year, which has been our traditional and cultural sport since ages. எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்றது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்கிலீஷ் பண்ணுதுங்க அந்த பீட்டாவும் பீட்டாவும் அந்த பீட்டாண்டு போடாமலுக்கு இந்த சூக்கான இந்த பிரச்சனைக்குரிய ஆக்கள் இந்த பேன் பண்ணுறதுக்கு பிரச்சனைக்குரிய ஆக்களை வந்து உடனடியாக ஆக்ஷன் பண்ணி அதை வந்து இதுக்கான காரணமாக்கள் காரணமான ஆக்கள் உண்மையான உள்நோக்கத்தையும் இந்த மாதிரி மத்திய அரசு கவனத்துக்கு கொள்ளணும் எடுக்க சொல்லுதுன்னா முக்கியமாக கைசை மாணவர்கள் எந்த ஒரு தெரியும்
Pita, pata. News on the other deck when you I'm going to go to the hospital.